என்ன மாமா காலையிலே வெளியில உட்காந்துருக்காரு, என்னவா இருக்கும்? எதுவும் சண்டை சண்டையா இருக்குமோ? அக்கா போட்டு வெளுத்தி விட்டுருச்சோ என்ன மாமா? என்ன எல்லாம் கருக வச்சிருக்கீங்களே, என்ன இப்படி பூச்செடி எல்லாம்? ஆமா இந்த கண்ணாடியை கழட்டி பாருயா. இவ்வளவு பச்சை பசியன்னு வச்சிருக்கேன், கருக வச்சிருக்கிறேன். உட்காருங்க. சிங்கப்பூர்ல இருந்து வந்து நாலஞ்சு நாள் ஆச்சு, இங்க பக்கம் எட்டி கூட பாக்கல. எங்க மாமா ஊருக்கு வந்ததும் போதும் கையில இருக்கா பாட்டில் இருக்கா செண்டு இருக்கான்னு கேட்டு ஒரே தொல்லாமா. ரொம்ப கருப்பா இருக்கீல, என்ன கருப்பா இருக்கானா? ஆமா யோ, தயவு செஞ்சு அந்த கண்ணாடியை கலட்டுங்க. தம்பி வந்துருக்காப்ல பாரு, சாப்பிட ஏதாச்சும் எடுத்து வை. மாமா சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம், பேக்க மட்டும் கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். எப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு போலாம்யா? நாங்க சாப்பிட்டு அனுபவிச்சவங்கதான், எங்களுக்கு தெரியாதா சாப்பாடு எப்படி இருக்கும்னு? தப்பிக்கதையா தெரிஞ்சு அலையிறீங்க. என்னையா மாப்பிள, சிங்கப்பூர்ல இருந்து வீடியோ கால் பண்ணி பேசும் போதெல்லாம் நல்ல பல்ல 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 பல்லு பப்பாளி பழ மாதிரி மின்னணிகளே பல பலன்னு. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அடையாவமா நீங்க வேற. யோ, உடம்பு இப்ப நல்லா மெலிஞ்சு போச்சு, ஆளு கலர் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கே. அடையாமா, சிங்கப்பூர்லயாவது கேண்டியன் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருந்தேன், இங்க வந்து வத்தி வறண்டி போய் கிடக்குறேன். நீங்க வேற, உங்களுக்கு என்ன நல்ல சாப்பாடு சாப்பிடுறியா அதனால பேசுவீங்க? நல்ல சாப்பாடா? ஆமா. இப்பதான் உங்க அக்கா சாப்பாடு பத்தி குறை சொல்லிட்டு இருந்தீங்க. அக்கா நிக்கிது பாருங்க, ஆள் வந்துருச்சோ. ரைட் ரைட் ரைட், பொழைச்சுக்குவீங்க. நல்லா இருக்கியா அக்கா? நல்லா இருக்கியா? ஐயோ, உட்காருங்க. பாச மலைய பொழியாதீங்க. என்னப்பா அப்படி கருத்து போயிட்டு வந்திருக்க? பாத்தீங்களாமா? பாத்தேன் மாப்பிள, நான் 18 வருஷமா பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். நீங்களாவது 18 வருஷம் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் தான். என்னடா அப்படி கருத்து போயிட்டு, ரொம்ப வெயில் அதிகமாடா. நீ என்னக்கா அவ்வளவு வெள்ளையாயிட்ட? தம்பி, நான் எப்போ ஒரே மாதிரிதாப்பா இருக்கேன்? நீ வெயில் அலைஞ்சு கொஞ்சம் கருத்தனால என் பக்கத்துல பாக்கும் போது உனக்கு வெள்ளையா தெரியுதே. நானு அக்காவும் நீ ஒரு தாய் மக்கள் தானே, எப்படி கலர் மாறும்? ஐயோ, பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்த மாதிரி இல்ல இருக்குது. என்னக்கா மூஞ்சிலே வண்டி ஓட்டுற, பேக்க எடுத்துட்டு வந்தா நான் வீட்டுக்கு போவாங்க. இந்த இதுல இருந்து பேக்கலே குறியா இருக்கியடா தம்பி. அக்கா கொஞ்சம் தள்ளி போக்கா, பயமா இருக்கு. நீ எப்படி சொன்னா உங்க மாமா நிலைமைய நினைச்சு பாருப்பா. கொஞ்சம் கஷ்டம் தான். பாத்துக்கிட்டே இருக்காம போய் சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வாப்போ. தம்பிய பாத்த நினைப்புல ஒண்ணுமே தோண மாட்டேங்குதுங்க. என் பிள்ளை எப்படி வாடி வந்திருக்கா? ஐயோ, பேக்க மட்டும் கொண்டு வர சொல்லிடுவோம். அதை நீ கொண்டுட்டு போயிருவியோன்னுதான் இந்த நடிப்பு. போ போ போ. எனக்கு எந்த துடிப்பா துடிக்குதே, எங்க அம்மா பாவ எவ்வளவு கஷ்டப்படுதோ. மனுஷி என் தம்பிய பாத்துக்கிட்டு உரிய போயிருக்கும், துடிச்சிருக்கும். அதுவும் துடிச்சுக்கிட்டாக்கா இருக்கு. பேக்கா காணமுன்னு பேக்க மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கா. குடும்பமே பேக்குக்குதான்ப்பா திரிஞ்சு அலையிறாங்க. கூட பிறந்ததுக்கு ஒரு 150 ரூபாய் பேக்கு பெற மாட்டேன்னா என்ன இதை கேட்டு விட்டுருக்கிய? கேட்டுக்கிட்டு வந்திருக்க தம்பி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்படி சீராட்டி பாராட்டி நான் வளர்த்தேன் தெரியுமா? நீ என்ன நடிப்பு நடிச்சாலும் இன்னைக்கு பேக்க வாங்காம போக மாட்டாப்ல, போய் எடுத்துட்டு வா. தந்துருவா, அழுவாதையா, தந்துருவாயா, பேக்க அழுவாதையா. குடும்பம் சேர்ந்துருக்கீங்க பாருங்க. ஏய், திங்கத்துக்கு எடுத்தாச்சும் எடுத்துட்டு வா. சாப்பிடுங்க மாமா. இப்ப பேக்கு வராதா? பேக்கரிதான் வருமா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை பெற்று விடுறாங்களா? இப்ப பேக்கரிய சாப்பிடுங்க மாப்பிள, பேக்கு பின்னாடி வரும் ஆண்டிவே. தம்பி, நல்ல வல்லு வதக்குன தின்னுப்பா. முன்னாடி எல்லாம் நீ தின்ன புரட்டகட்டையா இருந்த, இப்ப திங்கவே மாட்ற, ஒற்ற குச்சியா இருக்க. போக்கா, தண்ணி வந்துட்டு வா. சேரு தங்கம், தங்கத்துக்கு இல்லாத தண்ணி. மாமா, கேக்க கொடுத்து பேக்க மறக்கடிச்சிட மாட்டீங்களே? யோ, பேக்கு வரும்யா. ஏ வாசு, வீட்டுல இருந்து வெளில வரும்போது பேக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கீங்க மந்திரம் மாதிரி. பாத்திரம் நல்ல பாத்திரமா இருக்கு. நல்லா இருக்குல்ல தம்பி? இந்த 3 நாளைக்கு முன்னாடி வெளியில நாய்க்கு சோறு போட்டு கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் அனுப்பிட்டிய நீ. செண்டு பட்டுல சோப்பமா இருக்குது, இந்த பையன் ஓசில எல்லாருக்கும் குடுத்துட்டு போயிருவே, நமக்கு ஒண்ணுமே இருக்காது. இங்க கூட பிறந்ததுக்கு பேக்கும் செண்டு பாட்டுல மிச்சம்.
ஒன்னும் வாங்கிட்டு வந்தானே, ஒரு சேலை, ஒரு சிங்க போற சேலை, ஒத்த துணி எதுவுமே கிடையாது. என்னடி ஒரு பேக் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தரல. நீங்க வாங்கி வச்சிருந்தியா? நீயா போய் எடுத்துட்டு வந்துட்டியா? அம்மா வீட்டுக்கு போனேன், அந்த உன் தம்பி வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. நான் இந்த பேக்குதே வாங்கி வச்சிருப்பாங்க நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இத்தனை கொண்டு பேக்ல ரெண்டு தைல டப்பா வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதே நான் எடுக்காம வந்துட்டேன். இப்ப டெய்லி பேக்கு கேட்டு வர்றதுக்கு ஆள் வரும், என் பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப போயிட்டே இல்ல, சாயந்தரம் வரும்போது ஏதாவது திங்க கொடுப்போம், போயிருவேன். சரியா? இந்த இருக்க நீங்க திங்க வேண்டாம், இது சாயந்தரம் வந்தாலும் வருவா, அப்பதைக்கு குடுப்பா. திங்கிறதுக்கு ஒண்ணும் குடுக்கல, அக்கா வெறுங்கையில அனுப்பிச்சுன்னு சொல்லிப்படவையா? என்ன ஏதாச்சும் ஒண்ணு இது வேண்டாங்க. வந்தானா பேக் இல்லைன்னு சொல்லுங்க, எலி கடிச்சு ஒரு சைடு கடிச்சு பிடிச்சுன்னு சொல்லுங்க. பேக்கையா கேட்டாங்க? பேக்குள்ள இருக்க பொருள் தாண்டி கேட்டாங்க. என்னத்த கேட்டாங்களோ, என் வீட்டுக்கு வந்தது ஒண்ணு திரும்பி போவா, அது பேக்கா இருந்தாலும் சரி கேக்கா இருந்தாலும் சரி. அம்முகுட்டு முகை அம்மாட்டு மாய் அம்முகுட்டு முகை.